அதுயா எங்களுக்கு சொல்றதுக்கு அவருக்கு வந்து இன்னும் வயது போதில்ல. இப்படி ஒவ்வொன்னா பேசி பேசி தன்னை முன்னிலைப்படுத்த பாக்குறாரு. வேற ஒன்னும் கிடையாது. அவர் என்ன சாதனை செஞ்சிட்டார்? திமுக அமைச்சரா கொடுத்திருக்கிறாங்க. எல்லா நீங்க ஊடகத்திலிருந்து பத்திரிகையில இருந்து அவரை தான் முன்னிலைப்படுத்திட்டு இருக்கிறீங்க. திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், அவ்வளவுதான் அவருக்கு உள்ள தகுதி. இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஆட்டி படிக்கலாம் நினைக்கிறாங்க. ஒருபோதும் நடக்காது. இங்க வாரிசில் அரசுக்கு இடம் கிடையாது. இது மன்னர் ஆட்சி கிடையாது. இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம். ஒரு திமுக காரராவது திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து மற்றவர்கள் உயர்ந்த பொறுப்புக்கு கட்சி தலைவர் ஆக முடியும், இல்லது முதலமைச்சர் ஆக முடியும் திமுக சொல்ல முடியுமா? எல்லா கட்சியிலையும் சொல்லலாம், திமுக கட்சியிலையும் சொல்லவே முடியாது. இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்குது, எல்லா கட்சியிலையும் சொல்லலாம். ஆனா திமுக அமைச்சர்களே திரு உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள சொல்றாங்க. அப்படிப்பட்ட அடிமைத்தனமாக அந்த கட்சியில் இருக்குது. சுதந்திரம் கிடையாது. அது ஒரு குடும்ப ஆட்சியா இருக்குது. அது கார்பரேட் கம்பெனி, கட்சி இல்ல, கார்பரேட் கம்பெனி. இன்றைக்கு திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி. அது என்ன இருக்குது? கம்பெனி தான் அப்படி இருக்கும். சொத்துக்களை மாறி மாறி அவர் வாரிசுக்கு போவோம். அது மாதிரி வாரிசு அரசியல் செய்கின்ற காலம் முடிவு கட்டப்படும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக மக்கள் இதற்கு தகுந்த பாடத்தை புகுத்துவார்கள். அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்தாங்கல்ல, எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, எனக்கு மிசால போட்டாங்க. எங்க பார்த்தாலும் வீரவசனம் பேசுறாரு. அவரோட இதை கூட்டணி வச்சிருக்காங்க. சூழ்நிலைக்கு தக்கவாறு ஒவ்வொரு கட்சியும் முடிவெடுக்கு. ஒவ்வொரு முறையும் திரு ஸ்டாலின் பேசுறார், இந்தியாவுக்கு முதன்மையான அரசாங்கம் திமுக அரசாங்கம், முதன்மையான முதலமைச்சர் நான் தான் பேசுறாரு. இவரே தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாரு. அப்படி இருக்கின்ற முதலமைச்சர் ஏன் பயப்படுறாரு, ஏன் அச்சப்படுறாரு? தேர்தல் சந்திக்க வேண்டியதானே. நாட்டுடைய முதலமைச்சர் சூப்பர், இந்தியாவுக்கு சூப்பர் முதலமைச்சர்ங்கிறார். முதலமைச்சர்கள்லாம் முதலமைச்சர்ங்கிறார். சிறந்த திட்டத்தை நிறைவேற்றி மக்களிடத்தில் மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்றுன்னு எங்க பார்த்தாலும் மாறுதட்டி பேசுகின்ற முதலமைச்சர் ஏன் தேர்தலை கண்டு அஞ்சுகிறார்? எப்பொழுது தேர்தல் வந்தாலும் நடக்கத்தானே போகுது. தான் நீங்க தான் நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, ஏன் மக்களை சந்திக்க பயப்படுறீங்க? எப்ப தேர்தல் வந்தாலும் சந்திங்க. இவர் ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் ஆக போதில், இவர் என்ன செஞ்சிருக்காரு? இவர் செஞ்சிருக்காரு மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்காரு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. சூப்பர் முதலமைச்சர் செய்த சாதனை, 2,75,000 கோடி கடனை 2.5 ஆண்டு காலத்தில் வாங்கி கடனால் ஆக்கியிருக்காரு தமிழ்நாட்டு மக்களை. நிறைய திட்டங்களை நாங்கள் செஞ்சோம். அப்படி ஏதாவது புதிய திட்டம் கொண்டு வந்திருக்கிறாரா? எங்க கோவையில் ஏதாவது கொண்டு வந்திருக்கிறாரா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டு காலத்தில் என்ன சாதிச்சிருக்காங்க? 2,75,000 கோடி இந்த 2.5 ஆண்டுல கடன் வாங்கிட்டாங்க. என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? அதுவும் இப்போ கலால்ல, இன்றைக்கு மதுபான கடைகள் மூலமாக கலால கூடுதலான வருமானம், அதுபோல பத்திரப்பதிவில் கூடுதலான வருமானம், ஜிஎஸ்டியில் கூடுதலான வருமானம், ரோட் டாக்ஸில் கூடுதலான வருமானம், வருமானம் அதிகரித்திருக்குது, கடனும் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் திட்டங்கள் எதுவும் செயல்படலையே. அப்படின்னா இந்த ஆட்சியினுடைய மோசமான திறமை இல்லாத ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஆளுகின்ற காரணத்தினால, திறமையான நிதிநிலையை கையாள காரணத்தினால நிறைய திட்டங்கள் இன்றைக்கு பாழாகி கொண்டிருக்கின்ற காட்சி தான் தமிழ்நாடு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இது எத்தனை தடவை தான் பேசுறது? திருப்பி ஏங்க, அதுதாங்க ஒரு தொடர் கதை. தினத்தந்தி இல்லாத காலத்தில் சித்து பார்த்துக்கிறவர் அது மாதிரி இருந்துட்டு இருக்கு. நான் பல விளக்கம் கொடுத்துட்டேன். அது திருப்பி திருப்பி அதே விளக்கம் தான் கொடுக்க முடியும். அது அவருடைய கட்சி பிரச்சனை, அதெல்லாம் போய் எப்படி நுழைய முடியும்? அவர் தனிப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. அது அவரைத்தான் கேட்கணும். நான் எது போய் அவருடைய கட்சியில் நான் தலையிட முடியுமா? அவர் என்ன பேசுறாருன்னு எங்களுக்கு புரியல. அப்பப்போ உன பேசுறாரு, திமுக எதிர்த்து பேசுறாரு, திமுக ஆதரிச்சு பேசுறாரு, என்ன பேசுறாருன்னு எங்களுக்கு புரியல. நீங்க அவரைத்தான் நீங்க கேட்டுக்கணும், அவரைத்தான் கேட்டு பதில் பெறணும். அப்புறம் எதிரிக்கிறாரு, எப்படி திமுக ஆதரவு கொடுக்கிறாரு? அதுதான் வேடிக்கையா இருக்குது. நீங்க அவரை கேட்டு பதில பெறுங்க. நன்றி, வணக்கம்.